மையடி இல்லாதோ சொல்லாமதில்லா போ மையதிலிருந்து சொல்லாமதியா أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا கண்ணை நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்ல அடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய நாட்டு நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளையும் எதிர்கால வாழ்க்கையையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு செய்திகளை சொல்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சூழ்ச்சிகளால் எழுச்சி வரும் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம். இஸ்லாம் கூறுகின்ற தகவல்கள், நம்முடைய நாடு செல்கின்ற நிலைகள், கடந்த காலத்தினுடைய நிலைகள், இவைகள் அனைத்தையும் வைத்து பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்கு சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த பணி நிரம்பிய இந்த நேரத்திலே இன்றைய காலகட்டத்திலையும் எப்படியெல்லாம் பின்னப்படுகிறது என்பதனையும் இந்த சூழ்ச்சிகளை வென்று இஸ்லாம் எப்படி ஜெயித்து வருகிறது என்பதனையும் சுருக்கமாக ஒரு சில தகவல்களை சொல்லுகிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்தார்கள். இன்றைக்கும் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை போல இன்றைக்கு என்ன சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்றால், பல்வேறு விதமான இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். முதலிலே இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய கடவுள் கொள்கை அல்லது தர்க்க ரீதியான வாதங்கள் அல்லது இது பேசுகின்ற பல்வேறு நற்செய்திகள், இதற்கு எங்களிடத்தில் பதில் இல்லை என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், எனவே இந்த இஸ்லாத்தை நேருக்கு நேராக போத முடியாது என்ற நிலை வருகின்ற பொழுதுதான் சூழ்ச்சியால் தந்திரத்தால் வேறு ஏதாவது ஒரு காரியத்தால் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒழித்து கட்டலாம் என்று எண்ணுகிறார்கள். முதல்ல இதுதான் அடிப்படை. ஒருவன் ஏன் சூழ்ச்சி செய்கிறான்? நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுகிறீர்கள், நியாயமான தொழில் நீங்கள் செய்கிறீர்கள், உங்க பக்கத்துல இன்னொருத்தன் கடை போடுகிறான், அவன் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான் என்றால் எதற்காக உங்களோட வியாபார ரீதியாக போட்டி போட முடியவில்லை? நீங்கள் விற்கக்கூடிய தரமான சரக்கு அவர்களிடத்தில் இல்லை, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லாபத்தில் அல்லது அந்த விலையில் அவனால் கொடுக்க முடியவில்லை, எனவே உங்களுடைய கடையை ஒழிப்பதற்கு உங்களுடைய தொழிலை ஒழிப்பதற்கு இரண்டாம் நம்பர் வேலையில ஒவ்வொருத்தரும் இறங்குவான். இதுதான் உலகம் முழுவதும் நடக்கிறது. சூழ்ச்சிங்கிறது இதுக்குத்தான் தேவைப்படுகிறது. அதே மாதிரிதான் இந்த இஸ்லாத்தை எதிர்த்து சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய நற்கருத்துக்கள் இருக்கிறதே, நல்ல செய்திகள் இருக்கிறதே, தர்க்க ரீதியான வாதங்கள் இருக்கிறதே,
அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாக பல்வேறு தகவல்களை இஸ்லாம் சொல்கிறதே, இதை எதிர்த்து அவர்களால் பேச முடியல. முதல்ல நம்ம அல்ல விளங்கும், இதை எதிர்த்து அவர்களால் ஒரு கருத்தை முன்வைக்க முடியவில்லை. உதாரணத்துக்கு நீ எடுத்து பாருங்க, கடவுள் ஒருத்தர் தான் என்று இஸ்லாம் அழுத்த திருத்தமாக சொல்கிறது. கடவுள் ஒருத்தர் இல்லை, ரெண்டு பேரும் இருக்க முடியும் என்று யாராவது வாதத்தை வச்சுக்கிறாங்களா? இஸ்லாம் கடவுள் ஒருத்தர் தான் என்று சொல்வதற்கு பல்வேறு வாதங்களை வைக்கும், ஆதாரங்களை காட்டும், அறிவியல் சான்றுகளை காட்டும். ஆனால் இந்த சான்றுகள் எதற்கும் இவர்கள் முறையான பதிலை சொல்ல மாட்டார்கள். ஏதோ நான் கடவுள் வச்சிருக்கிறேன் அது அப்படிதான் நான் வைப்பேன், இதுதான் பதில். அப்போ ஒரு கடவுள் சரி தானே, அதுவும் தேவை. நாலு கடவுள் சரியில்லை தானே, அது சரியில்லைன்னா நீங்க சொல்லாத. இப்படித்தான் போகுமே தவிர, ஏன் நாலு கடவுளை வணங்க வேண்டும் அல்லது பல கடவுள் இருக்கலாம் என்று சொல்வதற்கு அறிவியல் ரீதியாக அல்லது என்னுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உன்னுடைய வாழ்த்தவை என்றால் உலகம் முழுவதும் பதில் இல்லை. இஸ்லாம் இதை அடிப்படையா சொல்றதா இல்லையா? நியாயமாக இதை பேசுகிறதா இல்லையா? அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வேறு சில சமூக பிரச்சனைகளை நீங்க எடுத்து பாருங்க. வட்டி கூடாது இஸ்லாம் சொல்லும். இன்னைக்கு உலகம் முழுவதும் வட்டியைத்தான் எடுத்து வைத்திருக்கிறார்கள். வட்டியை வைத்துதான் வியாபாரம் தொழில் அனைத்தையும் நடத்திக்கொண்டு இருக்கிறார்கள். இது இஸ்லாம் கூடாது. அதற்கு தர்க்க ரீதியான காரணத்தை சொல்கிறார். அதனால் உலகத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் சீரடைந்திருக்கிறார்கள், நலிவடைந்திருக்கிறார்கள் என்பதையும் இஸ்லாம் பேசுகிறது. நீ வட்டிக்கு கொடுப்பதை விட நீ தர்மமாக நான்கு கொடு, அந்த தர்மத்தை வாங்கி அவர் பொருளாதாரத்தை மேம்படுத்தட்டும் என்றெல்லாம் பொருளாதார ரீதியாக பல்வேறு தகவல்களை இஸ்லாம் சொல்லுது. ஆனா உலகத்துல எல்லாரும் வட்டி வாங்குறான், உலக பேங்கே வட்டிக்கு கொடுத்து வாங்குறது. இவ்வளவு வட்டி தொழில் அடிப்படையிலேயே பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு நாடுகள் செயல்படுகிறது. ஆனால் வட்டி ஏன் வாங்கணும், அது ஏன் சரி அப்படிங்கிறது ஒரு மாதத்திற்கு பார்த்துக்கலாம். வட்டி கூடாது இஸ்லாம் சொல்லுது, வட்டி கூடும். அதுக்கு என்னென்ன காரணங்கள், என்னுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தை ஒரு ஆதாரத்தை யாரும் அனுபவிச்சாங்களா? என்ன சொல்லுவாங்க, வட்டி இல்லைன்னா அது எப்படி வாழும், இதுதான் பதில். அப்ப இந்த வட்டி சமூக பிரச்சனையை இஸ்லாம் கையில் எடுக்கிறது, இதற்கு தர்க்க ரீதியான பதில் யாரிடத்தில் இல்லை. அதே போன்று இன்னும் ஏராளமான விஷயங்கள், குடி இருக்கிறது, மது இருக்கிறது, இது ஒன்றையும் கெடுக்கும், உன்னுடைய குடும்பத்தாரையும் கெடுக்கும், நீ மது குடிக்காதப்பா, ஒரு கிட்னி டேஞ்சர் ஆகும், எந்த வியாதிகள் இதனால் ஏற்படும், இதுல பல்வேறு தீமைகள் இருக்கிறது என்றெல்லாம் இஸ்லாம் பேசுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் மது என்பது ஆறாக கொட்டி ஓடுகிறது. மது ஒழிப்பேன் என்று பேசப்படுகின்ற இடத்திலையும் மதுதான் இன்றைக்கு பிரதான ஒரு தொழிலாக இருக்கிறது. பல மாநிலத்தினுடைய வருவாயில் மதுவினால் தான் ஏற்படுகிறது. அதை வைத்துதான் அரசாங்கத்தையே நடத்துகிறார்கள். இந்த மதுவை ஆதரிக்கக்கூடிய யாராவது ஒருவர் மது குடிக்கலாம், அதுல இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது, எல்லாரும் குடிக்கத்தான் வேணும், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு இவ்வளவு பெரிய நல்ல எதிர்காலம் இருக்கிறது, யாராவது பேசுறாங்களா? தர்க்க ரீதியாக அது நியாயம் என்று பேசுவதற்கு நம்முடைய அறிவு உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அதற்கு சரியான ஒரு வாதத்தை யாராவது வைக்கிறாங்களா? ஒரு இடத்துலையும் நீங்க பார்க்கலாது. மது குடிச்சா நல்லா இருக்கு அப்படித்தான் சொல்லுவான். ஆனால் அறிவியல் பூர்வமாக மது என்பது ஒரு மனுஷனுக்கு சரிதான? ஒரு மனுஷனுடைய வாழ்வை அதை முன்னேற்றுமா? அவருடைய ஆரோக்கியத்திற்கு அது விடை தருமா? இத மாதிரி கேள்விகள் இருக்காது. அப்பதான் என்ன செய்யறான்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய இத மாதிரி தர்க்க ரீதியான அற்புதமான வாதங்கள் இது எல்லாத்தையும் அவனுக்கு பதில் சொல்ல முடியல என்று வருகிற பொழுதுதான் இந்த சூழ்ச்சியை கையெழுக்கும். இந்த சூழ்ச்சி ஏன் வருகிறதுங்கிற உங்களுக்கு புரியல. உலகம் முழுவதும் ஏன் இஸ்லாத்தை எதிர்க்கிறான்? உலகம் முழுவதும் ஏன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் கொண்டு போகிறான்? ஏன் இவ்வளவு பெரிய சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள்? அவரை மாதிரி நம்மளும் ஒரு மனுஷன் தானே,
அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறானோ, வாழ்கின்ற உரிமை இருக்கிறதோ, அதே போன்று நமக்கும் அது உரிமை இருக்கிறது. அவன் எந்த மதத்தை பின்பற்றுகிறானோ, அதே போன்று ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கு எனக்கும் உரிமை இருக்கிறது. ஆனாலும் கூட என்னுடைய மதத்தை மாத்திரம், இந்த இஸ்லாத்தையும் மாத்திரம் ஒழிக்கணும், எல்லா மதங்களும் வாழணும் நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்? என் கடையில நல்ல சரக்கு இருக்கிறது, தரமான சரக்கு இருக்கிறது, நியாயமான விலையில நான் விற்கிறேன். அவன் கடையில அது இல்லதான். இதுல அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இருக்கிறது. எவன் செஞ்சாலும் அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல், மாற்று கருத்தை கிடையாது.
எவன் யாரை கூப்பிட்டாலும் தெரியும் அது இஸ்லாத்துக்கு விரோதமானது, இந்திய சட்டத்துக்கும் விரோதமானது. யாருமே ஆதரிக்க முடியாது. இவன் ஒரு அயோக்கியத்தனத்தை இவன் செய்கிறான். செஞ்சா என்ன செய்யணும்? எப்போ ஒருத்தர் துப்பாக்கியால இன்னொருத்தர் சுட்டான், கொலை வழக்கு, கொலை வழக்குல உள்ள போடு, தூக்கு தண்டனையோடு கொடு. ஆனால் அடுத்த செகண்ட் பேப்பர்ல இருந்து மீடியாக்குள்ள இருந்து அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இஸ்லாமிய தீவிரவாதம். எப்போ உலகத்துல இவன் மட்டும்தான் கொலை பண்ணானா? துப்பாக்கியால சுட்டது இவன் மட்டும்தான் துப்பாக்கியால சுட்டானா? வேற யாரும் துப்பாக்கியால சுடவே இல்லையா? யாரும் அருவாள் எடுத்து வெட்டதே இல்லையா? அப்ப என்ன நடக்கிறது? உடனே அடுத்த வரிய என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, துப்பாக்கியால் சுட்டவா முஸ்லீம். எனவே அவன் முஸ்லீம் என்று வந்த காரணத்தினால அவனோடு அதை நிப்பாட்டி விடக் கூடாது. அவனுடைய மதத்தையும் இழுத்து எழுத வேண்டும். நடக்கா? சரி, இப்படி நடக்கிறது. சாஹிப் பாத்ல இப்ப நேரத்தை என்ன நடந்துச்சு? அமைதி வழியில, நாட்டினுடைய ஜனநாயக வழியில, நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில ஷாஹிபாக் டெல்லியில ஷாஹிபாக் பகுதியில பெண்கள் குழு குழுவாக உட்கார்ந்து போராட்டம் நடத்தினாங்க. யாருக்கும் வன்முறை தூண்டார்களா? யாரையாவது கொள்வதற்கு சதி திட்டம் நீட்டினார்களா? இந்திய அரசியல் சாசனம் தந்த அந்த சட்டத்தை மீறி அவர்கள் ஏதாவது செய்தார்களா? ஒண்ணுமே இல்லை. பெண்கள், குழந்தைகள், சிறார்கள் அமைதியான வழியில போராட்டம் நடத்துறாங்க. உனக்கு அவங்க போராட்டம் நடத்தலன்னா போராட்டம் வேணா நடத்திட்டு போ, அது பிரச்சனை இல்லை. என்ன செய்யறா? ஒருத்தன் வாரா, துப்பாக்கியால சுடுகிறான், கூடி இருக்கக்கூடிய காவலாளிகள் அவன் மாப்பிள மாதிரி அழைச்சி வேர்ல ஏற்றி அப்படியே கொண்டு போறாங்க. வேர்ல போடுகின்ற செய்தி என்ன? ஷாஹின் பாக்ல போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கி சூடு. ஒரு வாலிபர் பிடிபட்டார். என்னடா வாலிபர் பிடிபட்டாரு? இதே மாதிரி நம்ம ஆர்வத்தை துப்பாக்கி சுட்டான் தீவிரவாதி சதி திட்டம் தீட்டினார்கள். என்னையே விசாரிக்கிறது அவர்கள் பாகிஸ்தான் உளவாளி, பங்களாதேஷ் என்னென்ன எழுதணுமோ அதுவும் துப்பாக்கியால சுட்டா அவர் ஒரு வாலிபர். இன்னும் சில பேர் அவர் யாருமே தெரியல அப்படின்னு எழுதலாம். அதுக்கு சில நாட்களுக்கு முன்பு அதே ஜேஎன்யு கல்லூரியில மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து இன்னொரு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இது ஒரு நாள் நாளைக்கு முன்னாள் நடந்தது. சரி, இப்படி துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, குறைஞ்சபட்சம் குற்றவாளிங்கிற வார்த்தையாக வந்துச்சா? குற்றவாளி பிடிபட்டான். இந்திய அரசியல் சாஸ்திரத்தை எதிர்த்து போராடிய ஒருத்தர் பிடிபட்டார் அப்படிங்கிற வார்த்தையை வந்துச்சா? தீவிரவாதிங்கிற வார்த்தை வேண்டாம், வேற வேற பயங்கரமான பயங்கரவாதி என்ற வார்த்தை கூட வேண்டாம். ஆனா அவன் குற்றவாளி தானே. உன் கண்ணு முன்னால துப்பாக்கியால சொல்றான், ஒரு மாணவனுடைய கையால் பதப்பாக்குறது. அவர் வந்து இன்னைக்கும் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் துப்பாக்கியை காட்டி காயம் ஏற்படுத்தப்படுவது என்பது ஒரு பக்கம், அதையும் தாண்டி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை அச்சுறுத்தல் பண்ணுகிறான். நல்லவனா? இவரா தேசத்துக்கு உண்மையான ஆட்களா, தேச பக்தர்களா இவர்கள்? அவன் இப்படி எல்லாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு குற்றவாளி என்ற வார்த்தை கூட இல்லை. விளங்கிக்கணும், குற்றவாளி இப்படிப்பட்டார், குற்றவாளி சுட்டார், அல்லது ஒரு மோசமானவன் சுட்டான் அப்படிங்கிற இல்ல, ஒரு வாலிபர். கடைசி அதையெல்லாம் தாண்டி எங்க கொண்டு போயிட்டாங்கன்னா, அவர் சிறாரு. யாரு? ஜேஎன்யு மாணவர் சுட்டு பயங்கரமான வேலை செஞ்சான அந்த சுட்ட ஆள் யாருன்னு கேட்டா, அவர் சின்ன பிள்ளைங்க. இந்த 2 வயசுக்குள்ள பொம்மை துப்பாக்கி எடுத்து நம்ம தெருவில் விளையாடுமா இல்லையா? அதை மாதிரி நினைச்சுட்டு சொல்றேன். அது யாரு? அது ஒரு சின்ன பிள்ளை. அது ஒரு சின்ன பிள்ளை போற போது அப்படி சுட்டுடுச்சு. இதெல்லாம் இருக்கு. ஒட்டுமொத்த மீடியாக்களும் இந்தியாவில் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களே. அவனுடைய போட்டோ வெளியில வர மாட்டேங்குது. அவன் செய்த தீவிரவாத செயல் தீவிரவாத செயல் என்று யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே. ஆனா அதுக்கு இந்து மதத்தையோ வேறு மதத்தையோ நீ இருக்க தேவையில்லை. சம்பந்தப்பட்டவன் ஒரு கொடூர மனப்படைத்தவன் என்று கூட நீங்க உங்களால எழுத முடியலையே, சொல்ல முடியலையே. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு பக்கம் முஸ்லீம் பேர் தாங்கி எவனாவது இத மாதிரி தப்பு செய்து விட்டால் எல்லா பத்திரிகையிலையும் கொட்ட இடத்துல தீவிரவாதி. இதே காரியத்தை இன்னொருத்தர் செய்து விட்டாங்க என்றால் அவனுக்கு பேர் தீவிரவாதி இல்லை, நல்லவன் அப்படின்னா.
வாலிபர்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு வாலிபர் பிடிபட்டாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? துப்பாக்கியால் சுட்ட வாலிபர் பிடிபட்டார், அவன் நல்ல காரியத்தை செஞ்சிருக்கான்டா. அவனுடைய மதமும் அல்லது அவனுடைய இயக்கமும் அவனுக்கு நல்ல பண்பாடுகளை சொல்லித் தருகிறது. அது என்ன அர்த்தம்? ஈடுபட்டானோ அவனுக்கு மேற்று நீ ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை இருக்குது. எனக்கு உன் கொள்கைக்கு பதில் சொல்ல முடியாது, உன்னுடைய சித்தாந்தத்துக்கு பதில் சொல்ல முடியாது. பாதி தமிழை படிச்சு ஒண்ணுமே வழங்காம இன்னும் இருக்குது. குரான வெட்டுக்கள் என்கிறது, குத்துக்கள் என்கிறது அப்படின்னா அடே அது எங்க உள்ள வசனம்டா? போர்க்களத்தில் உள்ள வசனம். நபி அவர்கள் போர் செய்கின்ற பொழுது அந்த வசனத்தை இறைவன் இறக்கி போர் செய்யறதுக்காக வேண்டி அந்த வசனம் இறக்கப்பட்டது. இது எங்க சாதாரண மனுஷரை கொலை செய்ய சொல்லியிருக்கிறது? இஸ்லாத்தை எடுத்து பாரு, நபியுடைய காலகட்டத்தில் யூதர்கள் மதினாவில் வாழ்ந்தார்களா இல்லையா? நபியுடைய காலகட்டத்தில் மக்காவில் மஜூசிகள் என்று சொல்லப்படுகின்ற நெருப்புகளை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்களா இல்லையா? யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், நெருப்புகளை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், மரமே கூடாது என்று பேசக்கூடிய நாயகர்கள் இருந்தார்கள். எல்லா இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் இவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு நபி அவர்கள் வரியும் போட்டு இருந்தாங்க, அந்த நாட்டினுடைய குடிமகன் என்ற குடி உரிமையை கொடுத்திருந்தார்கள். அப்போ ஒரு மதத்திற்காக வேண்டி வெட்ட நூக்குத்தம் அப்படின்னா இவ்வளவு பேர் வரலாற்றுல இருந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த செய்தி மைய செய்தி பேசுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லமானதான். அப்ப என்ன வாதத்தை இஸ்லாம் சொன்னாலும் அவர்களிடத்தின் வாதத்திற்கு பதில் இல்லை என்று வருகின்ற அந்த நேரத்தில் தான் இந்த சூழ்ச்சியை கையெழுக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் நீங்க தீவிரவாதி, நீங்க தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறீங்க, உங்களுடைய மதம் அப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. நம்ம நாட்டுல இந்த தலாக்கு சொன்னாங்களா இல்லையா? தலாக்குக்கும் மோடிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? தலாக்குக்கும் இந்துத்துவா அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் இருந்தாங்க, எதுக்கு எடுத்து வச்சாங்க? முத்தலாக்கு வைத்தால் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை. உண்மையிலேயே இஸ்லாத்துல ஒருத்தன் ஒரு மனைவிய முத்தராக விட்டு கொடுமைப்படுத்தினாலும் உனக்கு தான் நல்லது. நினைக்கணும் மேல கரிசனங்கிற மாதிரி, முஸ்லீம்கள் மேல எங்களுக்கு பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்தான். என்ன கரிசனம்னா இல்ல, அதுக்கு பின்னணியில எங்க இருக்கிறது? பார்த்தீர்களா இஸ்லாமிய சட்டத்தை? பொம்பளைகளை கொடுமைப்படுத்துகிறது, ஆதரவாக இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்க வாழ்வு கொடுக்கணும். எனக்கு வாழ்வு கொடுத்த அதான் கிளிகளின் கிளிக்கிறாங்க. ஓ மனைவிக்கு நீ வாழ்வு கொடுக்கல, அடுத்த மனைவி பத்தி நீ ஏன் பேசுற? எல்லாம் கிளிகளின் கிளிக்கிறான். நம்ம உடம்பு மாதிரி கேட்கல, மற்றவர்கள் அவ்வளவு கேள்வி கேட்கிறார்கள். சரி இருக்கட்டும். இப்ப இந்த தலாக்கு சம்பந்தமாக நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி எம்பிக்கள் கேட்டாங்க, பல்வேறு எம்பிக்கள் மோடிட்ட அமித்ஷா கேட்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்கிறாங்க. முத்தலாக்கு என்பது இவன் சொல்லக்கூடிய தவறு என்றால் குரான் உள்ள முத்தலாக்கு கொண்டு வர தயாரா? அப்ப என்ன பதிலே?
அது வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? முஸ்லிம் பெண்களை காப்பாற்றுறது இல்ல, அல்லது இந்த முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறை திருத்துவதற்கு கூட கிடையாது. நான் முஸ்லிம் மதத்தில் இருக்கிறேன், நான் முஸ்லிமுடைய மதத்துக்கு எதிராக ஒரு தப்பை நான் செய்துவிட்டால் அதை திருத்தலாம். மோடியை திருத்தலாம், அமித்ஷா திருத்தலாம், யாரால திருத்தலாம், அதை திருத்தலங்கக்கூடிய நோக்கம் கூட கிடையாது. என்ன நோக்கம்? நம்மளை திருத்தவோ நமக்கு ஆதரவு கொடுக்கிறதோ அது அல்லாஹ்வுடைய நோக்கம். அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமுடைய சட்டத்தை பார்த்தீங்களா? இஸ்லாம் எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறது என்று நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவு அநியாயம் செய்கிறது என்று நீங்க பார்த்தீங்களா? இதை சொல்வதற்கு தான் இந்த சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு சதி வலை என்ன நம்ம அப்பவே கேட்டோமே, இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை பத்தி பேச வாரியா? குரானை இருந்து சொல்லு, ஹதீஸ்ல இருந்து நீ சொல்லு. எவனோ ஒருத்த முத்தராஜ்ங்கிற பேரை ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டா அது இஸ்லாம் இல்ல. வா, யாரும் வரல, யாரும் பேச மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக இப்படி கருத்தியல் ரீதியான தவறான வாதங்களை முன்வைத்து அவங்க இதை மாதிரி சூழ்ச்சி பண்றாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் சூழ்ச்சிதான். இத மாதிரி எண்ணற்ற சூழ்ச்சிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கிறது. இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த சூழ்ச்சிகள் நடக்கிறது. ஆனா எவ்வளவு சூழ்ச்சி செய்யட்டுமே, எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செய்யட்டுமே, அதனால இஸ்லாம் ஒடுக்கிடுமா? இஸ்லாமியர்கள் ஒட்டிக்கு போய் விடுவார்களா, அடக்கி போய் விடுவார்களா? நீ இதில் இதைவிட கடுமையான சூழ்ச்சியை நீ செஞ்சுவா. அத்தனை சூழ்ச்சியும் செய்ய செய்ய அப்பொழுதுதான் இஸ்லாம் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் தலை தோங்குகிறது. அதனுடைய வேறு இன்னும் ஆழமாக பதிகிறது. இதற்கு ஒன்னு ரெண்டு உதாரணம் இல்லை. ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில இருந்து, சாலி நபியுடைய சூழ்ச்சியில இருந்து, நபிமார்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அனைத்து சூழ்ச்சிகளையும் குரான் நீங்க பாருங்க. திருக்குறள் சாலி நபி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. சூரத்து நம்ல என்று சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்தை நீங்க எடுத்து பாருங்க. சாலி நபி போறாங்க, யா யுஹன்னாஸ் மக்களே, உஹ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்று அவங்க பேசுறாங்க. இப்படி பேசுற உடனே அந்த சமூகம் ரெண்டு குரூப்பாக பிரிகிறது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு குரூப்பு, அல்லாஹ்வை வணங்காத மற்றொரு குரூப்பு, இப்படி ரெண்டா அவங்க பிரிஞ்சாங்க. பிரிஞ்சாச்சுன்னா ஒரு குல கருத்து இதுவரை வளர்ந்த செய்யும். எங்க ஒரு நல்ல கருத்தை போய் சொன்னாலும் அதை ஆதரிக்கிறது, அதை எதிர்க்கிறது, அப்படின்னு ஒரு சமூகத்துல இப்படி ஒரு பிரிவினை வரும். அது மாதிரி பிரிவினை வருது. ஒரு கட்டத்துல என்ன நிலை ஏற்படுகிறது என்றால், சாலி நபி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், அவர்களை எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பெரும்பான்மை தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, திஸ்ஆத்து ரஹ்மீன், அவர்கள் மாத்திரம் இவர்களை, அதாவது இந்த சாலி நபியை எதிர்க்கக்கூடிய மக்கள் மாத்திரம் ஏறத்தாழ 9 குழுக்களாக இருந்தார்கள். எல்லாரும் கூட சேர்ந்தாங்க, அவங்க தனியா இருந்தான். சாலி நபி இந்த கருத்தை சொன்ன உடனே, ஏகத்துவ கொள்கை இப்படி பேசின உடனே, அந்த ஏகத்துவ கொள்கைக்கு தர்க்க ரீதியாக வாழ்த்து வைக்கல. எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர்கள் ஒரு திட்டமும் திட்டுகிறார்கள். என்ன திட்டம்? தபாசமும் பில்லா, அல்லாவை கொண்டு அவங்க தங்களுக்குள்ளேயே சத்தியமும் செய்து கொள்கிறார்கள். எப்படி? நாளைக்கு இந்த சாலிக சாலியோடு இருக்கக்கூடிய ஏனைய பூமியர்களை அத்திருவர்களுக்கு அழிச்சிருவோம், எல்லாரும் கூண்டோடு அவங்கள நாம அழிச்சு முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க எல்லாம் செத்து போய் கிடப்பாங்க, வீடுகள்லாம் இடிஞ்சு கிடப்போம், எல்லாத்தையும் சதியின் மூலமாக ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவோம். ஒண்ணு ரெண்டா உங்க குடும்பத்துக்காரர்கள் யாரும் மிஞ்சி இருப்பாங்க, அப்ப அவங்கள்ட்ட போய் சொல்லிடுவோம், இந்த சம்பவத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். எப்படி பிரார்த்திக்க பாருங்க. சாரி நபிய அந்த ஈமான் கொண்டவர்களை எல்லாத்தையும் கொலை பண்ணிடணும். ஈமான் கொள்ளாத சாலி நபி அல்லது அவங்கள நபியவருடைய குடும்பத்தார்கள் மிஞ்சி இருப்பாங்கல்ல, அவங்கட்டு போய் நம்ம என்ன செய்யணும்? ஓஹோ, இப்படி இப்படி அங்கே நடந்துருச்சா, எவன் இப்படி இந்த வேலையை பண்ணா, எத்தனை வரை அழிச்சது யாரு, எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட நாம இவர்களை அழித்தது நாம இல்லை என்று சத்தியம் பண்ணி சொல்லிடுவோம். இதெல்லாம் அந்த வரலாறு அப்படியே சொல்லிட்டு வரும்போது, அவர்களும் கடுமையாக சூழ்ச்சி செய்தார்கள், மக்கள் தான் மக்களா, நாமளும் கடுமையாக சூழ்ச்சி செய்வோம்.
இந்த சாலை நபிய அந்த சமூகத்தை அழிப்பதற்காக இவங்க பல்வேறு திட்டங்களை திட்டாங்க. எல்லா திட்டத்தையும் நாமளும் ஒரு திட்டத்தை திட்டோம். அவர்கள் செய்த அத்தனை சதி திட்டத்தையும் தவிடுபடியாக ஆகணும். அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது அப்படியே இன்னைக்கு நாட்டு நடப்பு நம்முடைய கண்ணு முன்னால் அப்படியே போகும். ஒரு முஸ்லீமா இருந்தாச்சு ஒருத்தன் கல்லூரி மாணவர்களை நோக்கி சுட்டாங்க. அவன் வீட்டுல இதை போய் ஆய்வு பண்ணியா, அவன் வீட்டுல போய் இவ்வளவு சர்ச் பண்ணியா, அவன் எத்தனை லேப்டாப் வச்சிருக்கான், எத்தனை ஆட்களோட கூட்டணி வச்சிருந்தா, அவனுக்கு துப்பாக்கி கொடுத்தவன் யாரு? ஆனா இந்த கலியக்காவலையில இவ்வளவு ஒருத்தர் சுட்டுட்டான, அவனுக்கு அவன் புரிஞ்சு கூட வச்சிருக்கான். அதை விட கொடுமை தெரியுமா, அவனுக்கு எவ்வளவு ஒருத்தர் சிம் கார்டு ஓட்டு அவன் கூட வைக்க சாப்பிடாத என்னென்ன செய்கிறார்களோ இதே மாதிரி சூழ்ச்சி சதி திட்டங்கள் சாலி நபியுடைய காலகட்டத்தில் இதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். மக்கள் தான் மக்கள், நாமளும் சூழ்ச்சி செய்தோம், ஆனால் வென்றது நாங்கள் தான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அந்த மக்களை எவர்கள் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய நிலையை நீங்கள் பாருங்கள். என்ன செஞ்சா, இவங்க இரவோடு இரவாக போய் சாமி நம்பி அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் அழிச்சுட்டு நினைச்சாங்கல்ல, கடைசி பார்த்தா இவன் போறதுக்கு முன்னால அல்லாஹ் வேதனையை அனுப்பி எல்லாத்தையும் மண்ணோட பண்ணாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், நீ ரகசியமா செஞ்சுட்ட போட்டியானே என்று எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, படைச்சவனுக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா, அது எல்லா ரப்புல் ஆலமீனுக்கு தெரியுமே. அப்ப ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறாங்க என்றால், இந்த சதி எல்லாத்தையும் அடிச்சு பொறுக்கி எதை சதி திட்டத்தை திட்டானோ அவனே இல்லாமாங்க. உங்களுக்கெல்லாம் அடிக்கடி தெரிஞ்ச ஒரு வரலாறு, என்ன தப்பு பண்ணாங்க ரீதியாக இன்றைக்கும் வேத வரிகள் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இன்றைக்கும் எல்லா மொழிகளிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு பாருங்க, ஏதாவது ஒரு பெண்ணுடைய கையை பிடிச்சிருந்தாங்களா, யாருக்காவது ஆபாசமா பேசுறாங்களா, அசிங்கமாக அவங்க நடத்துறாங்களா, திருடினாங்களா, கொள்ளையடிச்சாங்களா, விபச்சாரத்தை ஆதரிச்சாங்களா, தீமைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்த தீமைக்கு நான் வக்காலத்து வாங்குவேன் என்று ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களா, எதுவுமே செய்யலையே. கடவுள் ஒருத்தம்பா, இந்த சமூகத்துல அனாச்சாரம் இருக்கிறது, இதை நீங்க சீர்படுத்திக் கொள்ளுங்கள், இதைத்தான் அவங்க பிரச்சாரமா சொன்னாங்க. வெளியூருக்கு போயிருவோம், அகதியாக இன்னொரு மண்டல போய் பார்ப்போம்,
அப்படின்னு நினைச்சாலும் நபி அவர்கள் உயிரோடு விடுவதற்கு கூட அவங்களுக்கு மனசு ரசூலுல்லா ஹிஜ்ரத்துக்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. மக்காவில் இவங்க சதித்திட்டோம், சூழ்ச்சி என்ன சதித்திட்டோம், இந்த முகமது முகமது இருக்கக்கூடியவர்களை அழிச்சிடணும், யாராவது முகமதுடைய தலையை கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஒட்டகம் பரிசு அறிவிச்சாங்களா. கடைசி என்ன நடக்கிறது, போனா அல்லாஹ் காப்பாத்தினா நபி அவர்கள் பின்னால போறாங்க, பின்னால நபி அவர்களை அவருடைய தலையை வெட்டுவதற்காக வேண்டி வாரா, நபி அவர்கள் ஜெயிச்சு மதினாவுக்கு தான் போய் சேர்ந்தாங்க. இறைவனுடைய சூழ்ச்சி எப்படி இருந்தது, நபி அவர்கள் மதினாவுக்கு போறாங்க, சில காலத்தில் அங்க ஆட்சி அமைக்கிறாங்க, ஏறத்தாழ ஒரு 6 அல்லது 7 ஆண்டுகள்ல மீண்டும் மக்காவை கைப்பற்றாங்க. 1 அல்லது 2 ஆண்டுகள்ல யாரெல்லாம் நபி அவர்களை கொலை செய்வதற்காக திட்டமிட்டார்களோ அத்தனை பேர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். பத்ர் யுத்தத்துல அபூஜஹல் போகலையா, உத்பா போகலையா, ஷைபா போகலையா, அத்தனை பேரும் மண்ணோடு மண்ணாக போகலையா. இது இறைவனுடைய சூழ்ச்சி. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு முகமதை கொலை செய்து விட்டால் இஸ்லாம் அழிந்துடும். தங்களுடைய வாயினால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைத்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தன்னுடைய இந்த இஸ்லாம் என்ற ஜீவ ஒளியை அவர் முழுமைப்படுத்தாமல் விட்டதே மாட்டார். நீ அவன் வெறுத்தாலும் சரி, அல்லது சரி திட்டாலும் சரி, எவ்வளவு கொண்டு கோவிச்சாலும் சரி, நாடற்றவர்கள் ஆக்கினாலும் சரி, இந்த இஸ்லாம் தான் மேலும் கடந்த காலமும் அதுதான், நிகழ்காலமும் அதுதான். ஆனா பொதுமொழிகளுக்கு சோதனை வரும். நம்ம ஈமானோடு இந்த இஸ்லாமிய சிந்தனையோடு அதே நேரத்தில் சோதனை வருகின்ற பொழுது சகிப்பு தன்மையோடு இது இறைவன் தரக்கூடிய ஒரு சோதனை எந்த அந்த நிலையோடு போராடினோம் என்றால் இஸ்லாம் ஜெயிக்கும், இஸ்லாமியர்களும் ஜெயிப்பார்கள். இந்த சட்டங்கள் தான் இன்னைக்கு நேற்று வந்து சட்டம் அல்ல, நாடு கடப்போம் அகதியாக ஆக்குவோம் இந்தியன் இல்லைன்னு ஆக்கிடுவோம் என்று இந்த பயமுறுத்தக்கூடிய சட்டங்கள் எல்லாமே பல நபிமாக சந்தித்தது, எல்லா இணைப்புகளும் சந்தித்தார்கள். நாடு கடத்தல் அல்லது நாடற்றவர்கள் அகதி என்ற நிலையை எல்லாரும் சந்தித்தாங்க. ரசூலுல்லா அகதியா போகலையா, நபி அவர்கள் அகதியா போகலையா, ரசூலுல்லா எல்லாருக்கும் முன்மாதிரி என்ற அகதியாக இந்த நாடு நம்மை அறிவித்தாலும் ரசூலுல்லா நமக்கு முன்மாதிரி அகதியாக ஆக்கப்பட்டோம் என்ற இறைவன் நாட்டினால் ஈமான் உறுதியோடு மீண்டும் போராடினோம் என்ற இந்த நாட்டினுடைய ஆட்சியை நாமளும் பிடிப்போம். அதனால மாற்றிக்கிறது கிடையாது. அதனால இந்த சூழ்ச்சிகள் எல்லாமே தகர்த்து எறியப்படக்கூடிய ஒரு சூழ்ச்சி. இவங்க என்ன சூழ்ச்சி பண்ணட்டும், நம்மளை அழிப்பதற்கு இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு என்னன்னாலும் சூழ்ச்சி பண்ணட்டும், அது நம்மளுக்கு வந்து ஒரு கவலையே கிடையாது. அது போல வழங்கிட்டு இது பற்றி ஒரு மேற்கே நம்மளுக்கு கிடையாது. இவங்க எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் இறைவன் அதை பார்த்து கொண்டிருக்கான். ஆனா நமக்கு என்ன வேணும், ஈமானிய உணர்வு வேணும். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்குவேன், தர்காவுக்கு போக மாட்டேன், தாயத்தை கட்ட மாட்டேன், மௌலூது ஓத மாட்டேன், எல்லா நேரத்திலும் குர்ஆனையும் சுன்னாவையும் மாத்திரம் தான் பின்பற்றுவேன், தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ் எந்த வணக்கமாக இருந்தாலும் எனக்கு முன்னாலே குர்ஆன் அதுல இருந்து பாருங்க. அது வேணும், நான் போராடுகிறேன் போராடுகிறேன் என்று சொல்லி இந்த கொள்கையை விட்டுட்டா, குர்ஆனை விட்டுட்டா, அப்ப எப்படி அல்லாஹ் வெற்றியை தருமா? இறைவன் உலகத்தில் வெற்றியை தராம இருந்தாலும் மறுமையுடைய வெற்றி தான் நமக்கு முக்கியம். மறுமை அந்த சொல்றது போகணுமே, இறைவன் நமக்கு தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய மூமின்களுக்கு தயாராக அவர் படைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துல நாம போகணுமே, அதற்கு எது நமக்கு கை கொடுக்கும்? அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மாதிரி ஓமை தூதில்லாக வரசூலா ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றி. எதை அல்லாஹ் சொல்றா, மறுமைக்குரிய வெற்றியை சொல்றான். அப்ப அந்த மறுமையில நாம வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த கொள்கை நம்மள்ட வேணும். உறுதியாக இந்த ஈமான்ல நம்ம இருக்கணும். ஒரு சங்கடங்கள், ஒரு கஷ்டங்கள், அல்லது இந்த அரசாங்கம் தரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அல்ல இவர்கள் செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகள், இதுல இருந்து நம்ம தரமாறிடக்கூடாது. இதுல இருந்து தரமாறிட்டோம்,
உலகத்தில் வெற்றியோ தோல்வியோ மறுக்கிற நமக்கு தோல்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மூமினர்களுக்கு எல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறானா இல்லையா? வாதல்லாம் மூமினியின் மூமினார், மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுக்கு இறைவன் வாக்களிக்கிறார், அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. நாளை மறுநிலை நாம அங்கே இருக்கின்ற பொழுது நம்மளுடைய ஈமான் உறுதியாக இருந்தால், அந்த அடிப்படையில் நம்முடைய மரணம் இருந்தால், இறைவன் ஆடுவான் என்றால், நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள அடியாக போவோமே. நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள், சதிவரை பிண்டியவர்கள், நாடற்றமுள்ள ஆக்க வேண்டும் என்று இன்றைக்கும் கனவு கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் அத்திருவர்களுமே ஈமான் இல்லாமல் இறைவனுடைய நாட்டம் இருக்கும் என்ற அவங்க அத்திருவர் நடந்து போவாங்களே. நம்ம எல்லாம் சொர்க்கம் போவோம், அவர்கள் அத்திருவர் நடந்து போவாங்களே. இது இதை விட வேற என்ன வரும்? எல்லாரும் வருவாங்க அன்னைக்கு. இன்னைக்கு பேசக்கூடிய அத்திருவர்களும் அன்னைக்கு வந்து நிற்பாங்களே. அதுல நமக்கு மகத்தான ஒரு வெற்றி கிடைக்கணும், அதுல நம்ம நிம்மதியாக அந்த சொர்க்கத்துக்கு போகணும், அதற்கு ஈமான் தேவை. குர்ஆன் சுன்னாவின் வாழ்வின் அடிப்படையில வாழ வேண்டிய அவசியம். இதை மனசுல வச்சுக்கிருங்க. இந்த உலகத்தில் இந்த சதி, இந்த பிரச்சனை அல்லது பல்வேறு சங்கடங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, வியாபாரத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இது எல்லா நேரத்திலும் உள்ளதுதான். மட்டும் வந்ததுதான் கிடையாது, எல்லா அபிமானிகளும் சந்தித்த ஒரு பிரச்சனை தான். நம்ம மட்டும் புதுசால ஒன்று சந்திக்கல. இந்த பிரச்சனைகள் வரும் போகும், ஆனால் வறுமை என்பதுதான் நம்முடைய இலக்கு. அதுல நாம ஜெயிக்கணும். அதுல ஜெயிப்பதற்கு நமக்கு ஈமான் உறுதி வேண்டும். வல்லல்ல அந்த நிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாழ்ந்தவனா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.